ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தி ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை எழுதுனது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டின் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் எழுதியிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங் நாம் வந்து இவங்களை பற்றினா சின்ன டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துட்டு ஸ்டோரிக்கு வந்து நம்ம வந்து போகலாம் ஸோ நம்ம கிறிஸ்டின் ஹேண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டராக வந்து இருக்காங்க அண்ட் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலடெல்ஃபியாவில் வந்துட்டு நைன்டீன் தேர்ட்டி ஒனில் வந்து பிறக்கிறாங்க அட் தி ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் இல்லைங்களா ஸோ இவங்களுடைய பதினாலு வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் கரியரில் இன்க்ளூட் ஆகுறாங்க அதாவது வந்து ரைட்டிங் கேரியருக்கு வந்து வராங்க அண்டு எங்கே என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூத் ஃபோக்கஸ்டான ஒரு இளைஞர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்ஸ்பர்க் கரியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு ரைட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளேஸில் வந்து இவங்க வந்து எழுதியிருப்பாங்க அண்டு இவங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டி ஆஃப் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஓன் தி நேஷனல் டெலிவிஷன் காம்படிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சிருக்கு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க அண்டு காட் பிளஸ் தி சைல்டு அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலடெல்ஃபியா லிட்ரரி அவார்டை வந்துட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க அதை ஜெயிச்சிருப்பாங்க அண்டு ஹேல் ஹாஸ்பி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுதுனா இந்த நாவல் வந்து தி லேண்ட் லார்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்துட்டு படமாகவே வெளிவந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ஷார்ட் ஸ்டோரிஸோட கலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படிங்கிற ப்ராமிஸ்டு லேண்ட் கெஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிவந்திருக்கு ஸோ இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் புக் அவார்டு அவார்டு வாங்குறதுக்கான நாமினேஷனுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இவங்க வந்து ஃபைனலாக ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு மேக்னோலியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நியூ ஜெர்சியில் வந்து இறந்துடுறாங்க ஸோ இதுதான் நம்ம ரைட்டருடைய ஒரு ஷார்ட்டான ஒரு டீட்டெயில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இவங்க இவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் அவார்ட் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாவே இவங்க எழுதுன அந்த ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ இந்த கே இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அப்படின்னா ஜெய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஸோ பதிமூணு வயசு பையன் தான் இவன் ஸோ இந்த சின்ன பையனை மையமாக வச்சதான் அந்த ஸ்டோரி வந்து நமக்கு வந்து போயிருக்கும் ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து நம்ம அடுத்ததாக வந்து பார்க்குறோம்னா ஜேம்ஸோட பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க மதர் அண்ட் ஃபாதர் இருப்பாங்க பட் அவங்க மே மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்டோரியில் வந்துட்டு இடம்பெறுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓல்டு மேன் சில்வர் அண்ட் ஓல்டு மேன் டாலர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பர்சன்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம் அண்டு மிஸ்டர் லவ் ஜாய் அண்ட் மிஸ்ஸஸ் ஆடாம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அண்டு ஒரு போலீஸ் மேன் வந்து இருப்பார் அண்டு மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு ஓல்டு லேடி இருப்பாங்க அண்டு இதில் முக்கியமான பிளேசஸ் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் ரெண்டு ப்ளேஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இதில் ப்ளேஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன் டாலர் கேஷிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷாப்னு வச்சுக்கோ ஓகேங்களா ஒரு பிளேஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வர எல்லா பீப்புளுக்கும் வந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தேவைப்படுற சர்வீஸை வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து சில்வர் டாலர் கேஷ் சர்வீஸ் அப்படி கேஷிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் ஸோ இதில் வந்து சில்வர் அண்ட் டாலர் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ அவங்க நடத்துகிற கடை ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் சாரி பப்ளிக் ஸ்கிரைப் ஆல் சர்வீஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று ஒரு பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம சின்ன பையன் ஜேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவான் ஸோ நம்ம ஸ்டோரியை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்கும்போது இந்த கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப் என்ன அண்ட் இவங்க என்னவா வராங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா முதல் ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் தான் அதாவது நம்ம ப்ரௌசிங் சென்டர் போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டாலுக்கு ஆஃபீஸ் போகிறோம் ஒரு ஆதார் கார்டில் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு ரூபா ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம நார்மலாகவே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிட முடியும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் வந்து இப்போ நல்லா படித்தவங்க படித்தவங்களே போய் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம் ஆவரேஜாக அவங்க முப்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இது என்னோட அனுபவம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் நம்ம தப்பு பண்ணிடுவோங்கிற பயத்தில் கூட மற்ற பக்கம் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க அந்த பிளேஸில் கொடுத்து அவங்க அந்த காசை கொடுத்துட்டு அதை ஃபில்அப் பண்ணி வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து லெட்டர் ஃபில் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைனா லெட்டரை ரீட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா கேஸ் பில் கட்டுறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பணம் வாங்கிக்கிட்டு ஒரு ப்ளேஸில் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அந்த ப்ளேஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸாக இருக்கட்டும் அந்த பிளேஸை பார்த்துட்டு இந்த கதையோட ஹீரோவான ஜேம்ஸுக்கு அவனுக்குள்ளே நட வர மாற்றங்களாக இருக்கட்டும் அந்த பையன் என்ன முயற்சி எடுக்கிறான் ஃபைனலாக அந்த பையன் வந்து அந்த சமுதாயத்துக்கு அந்த எழுத படிக்க தெரியாத சமுதாயத்துக்காக என்ன செஞ்சான் ஃபைனலாக இவன் இவன் வந்து என்ன வாங்க போகிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தாலுக்கா ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு சிம்பிளாக நம்ம மொபைல்லே செஞ்சு செய்ய வேண்டிய விஷயத்தை பணம் கொடுத்து செஞ்ச அனுபவம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கதைக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா ஜெய்ம்ஸ் ஓகேங்களா ஸோ ஜெய்ம்ஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருக்காங்க அவங்க குடும்பத்தோடு தங்கியிருப்பாங்க ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் டாலர் கேஷிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு 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 ஷாப் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த ஷாப்பில் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ் பில் கட்டுறதா இருக்கட்டும் லெட்டர் ரீட் பண்ணி ப எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா லெட்டரை படித்து காட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான எழுத படிக்க தெரியாதவங்களுக்கான சர்வீஸை வந்து அந்த அந்த ஒரு பிளேஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஜேம்ஸ் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருப்பான் பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வரைக்கும் வந்துட்டு ஜேம்ஸ் வந்து அந்த அந்த ப்ளேஸுக்கே வந்து போயிருக்க மாட்டான் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த ஷாப் வந்து கீழே எங்கிக்கிட்டு இருக்கும் பட் அங்கே வந்து போயிருக்க மாட்டான் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேட்டை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாரேன் நீ வந்து அந்த அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஒரு செக் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புதுசாக வந்து ஒரு ஒர்க்கை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஜேம்ஸ் வந்து அந்த ப்ளேஸ் வந்து போய் பார்ப்பான் ஸோ அந்த ப்ளேஸில் போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமாக அவன் போகிறான் ஃபைவ் இயர்ஸ்ஸாக அங்கேதான் இருக்குது பட் இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறான் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கவங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பயத்தோடையே நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அந்த பையன் வந்து பார்க்குறான் பிளஸ் அங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் லெட்டரை படித்து காட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா லெட்டர் எழுதி அனுப்புறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா மணி ஆர்டர் அனுப்புகிறதுக்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அங்கே எல்லாமே ரொம்ப அப்படியே பயபக்தியோட அப்படியே அங்கே நின்றுட்டுருப்பாங்க பட் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க் வந்து ஒரு சிம்பிள் தான் ஸோ இதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு வந்துட்டு என்ன இந்த ஒர்க்குக்கெலாம் அவங்க பார்த்துட்ருக்காங்களே இதெல்லாம் இவங்க வந்து பே பண்ணி பணம் கொடுத்து இந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை வியப்போட பார்த்துட்ருப்பான் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஷாப்பில் வந்து எழுதிருக்கும் லாகிங் நாட் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அஞ்சாறு சென்டென்ஸ் இருக்கும் நான் எல்லாமே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து எழுதலை ஸோ அந்த இடம் பார்த்தோன்னா தங் இந்த இடம் வந்து தங்கிறதுக்காக இருந்தாலும் சரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமும் இது வந்து கிடையாது வந்தமாக வேலையை முடிச்சமாக போனமான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் எழுதியிருப்பாங்க ஸோ அதில் அங்கே எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா இப்போ வந்து இப்போ ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஸ் சென்டரில் வந்து பார்ப்போம்ல நாலு ஃபோட்டோ எடுத்தால் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சென்டர்லேயும் வந்து எப்படி எழுதிருக்கும் பாருங்கள் ஒரு செக்கை வந்து நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா மினிமம் காஸ்ட்டு வந்துட்டு ஐம்பது சென்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு லெட்டரை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐம்பது சென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் லெட்டரை படித்து காட்டணும் அப்படின்னா எழுவத்தஞ்சி சென்ட் வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை நான் ஒரு லெட்டரை எழுதி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டாலர் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பர பலகை மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வியப்பா அந்த ஜேம்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நெட் நெட்ஒர்க் அதாவது நம்மளுடைய ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது இன்டர்நெட்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் அதாவது ஐம்பது சென்ட் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் இருந்தது சில பக்கங்கள் வந்து பார்த்தோம்னா வேரியேஷன் அமௌண்ட் வேரியேஷன் இருக்கும் பட் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு டாலர் ரிசீவ் பண்ணுவாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகே ஸோ இப்படி தான் வந்து அந்த சர்வீஸ் சென்டர் வந்து இயங்கிக்கிட்டு அந்த ப்ளேஸில் வந்து ஜேம்ஸ் வந்து இருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஓல்டு லேடி வராங்க அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா மிஸ்கி மேரி லேப்ஸன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து வராங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டாலர் கவுண்டரில் போய் நின்று லெட்டர் எழுதுகிறத கேட்குறாங்க ஸோ அவங்களுடைய பேரை வந்து அந்த நபர் வந்து கேட்குறாரு அவங்களும் வந்து மஸ்காகி மேரி லவ்ஸன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து ஸ்பெல் பண்ணுங்கள் ஒவ்வொரு லெட்டராக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது எம் யூஎஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது அந்த நபர் பொறுமை இழந்து போய் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அவங்க பேரிய நான் பேரை வந்து நான் மேரின்னு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி மேரின்னு எழுதுறாரு அந்த பையன் வியப்போட பார்க்குறான் என்னடா அது முழு பேரை அழகாக சொல்கிறாங்க இவன் வந்துட்டு செகண்ட் நேம் மாதிரி மேரி அப்படின்னு சொல்லி இவங்களாவே பேர் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வந்து பார்க்குறாங்க ஸோ அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி வந்துட்டு அறுபத்தி மூணு வயசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இயர் என்னடான்னு கேட்கும்போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த நபர் வந்து சொல்கிறாரு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்திருக்கா அப்படின்னா ஏஜ் வந்து இப்போ வந்து செவன்ட்டி டூவாக இருக்கணுமே இல்லைன்னா செவன்ட்டியாக இருக்கணுமே என்ன நீ இப்படி சொல்கிறா அப்படின்னோடனே அந்த லேடி ஒரு பட பயத்தோட ஐயோ அப்படி ஆ சரி அப்போ வந்து உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதே போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து அவங்க கையில் விட்டுறாங்க முடிவு அவங்க கையில் விட்டுறாங்க அவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு வயசை போட்டுவிட்டு எழுதி அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு ஒன் டாலர் வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க லேட்டராக அதே மாதிரி ஒரு க்ரிப்லர்டு மேன் ஒரு ஊனமுற்ற ஒரு நபர் அதே மாதிரி வராங்க ஸோ அவங்களும் அதே மாதிரி லெட்டரை வந்து எழுதி வாங்கிட்டு ஒரு டாலர் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ இப்படி வந்து பார்த்தோம்னா அந்த ப்ளேஸில் வந்துட்டு கேஸ் பில்லாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்து அந்த பையன் மேலே அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மம்மிக்கிட்ட வந்து கேட்குறான் மம்மி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கீழே நம்மளுடைய அந்த கேஷிங் சர்வீஸு செக் சர்வீஸ் இருக்குல்ல அங்கே போய் வந்து உங்க செக்கை வந்து நீங்க வந்து மாத்திருக்கீங்களா பணம் மாத்தி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வரைக்கும் போனதில்லை சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எழுத படிக்க தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேங்க்கில் தான் அக்கௌண்ட்டில் இருக்குல்ல ஸோ அக்கௌண்ட் இருக்கிறனால நம்ம செக்கை வந்து அங்கே மாற்றிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீ தான் அதனால் நம்ம வந்து பணம் கொடுத்து இந்த சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்போ மற்ற நபர்கள் இவங்க மட்டும் ஏன் அப்படி போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி மட்டும் கிடையாது நூறுக்கும் மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத மக்கள் நிறைய பகுதிகளில் வந்து இன்றைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும் பொழுது இவங்க ஏன் படிக்கல என்னான்னு சொல்லி ஜேம்ஸ் வந்து கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த காலகட்டங்களில் வந்து படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது விவசாயத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உணவு கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்ததுனால அவங்க அதிகமாக படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஓல்டு பீப்புள் வந்து அதிகமாக படித்ததில்லை இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு உனக்கு வந்து சரியான ஒரு எஜுகேஷனை வந்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நானும் படிச்சுருக்கேன் அதனால் வந்து நமக்கு எழுத படிக்க தெரியுது அவங்களுடைய சூழ்நிலையினாலையும் கால மாற்றங்கள்னால அவங்க வந்து அவங்களுடைய கல்வியை வந்து சரியான முறையாக வந்து பயன்படுத்திக்க முடியல படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஸோ இப்படி சொல்கிற போது பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நபர்கள் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் காலகட்டங்களில் வந்துட்டு நிறைய பஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ அதனால் பேங்க்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து தன்னுடைய பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு அதை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க ஸோ அப்படி பேங்க்கில் பணத்தை போடுறது மூலமாக நமக்கு இழப்பீடு அதிகமாயிரும் மக்கள் வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பேங்க் அப்படின்னாவே பயந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த பேங்க் அப்படின்னா வெள்ளைக்காரங்க ஒயிட் பீப்புள்ஸுக்கு தான் ஸோ வெள்ளை இன மக்களுக்கு தான் அப்படிங்கிறதையும் கருப்பின மக்களான நம்மள வந்துட்டு உள்ளே போனால் மதிக்க மாட்டாங்க அண்டு வந்து இரெஸ்பான்சிபிளாக நடத்துவாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க இந்த ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்கிற ஒரு பயத்தினால் இந்த மக்கள் வந்து அங்கே போயிட்டு வந்து பேங்க் வங்கியவே வந்து அவங்க பயன்படுத்துகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா மினிமம் அஞ்சு டாலரை வந்து நம்ம வந்து பணத்தை அங்கே வந்து கொடுக்கணும் ஸோ டெபாசிட்டாக அதில் இருக்கணும் ஸோ அப்படி அந்த அஞ்சு டாலரை வந்து கொடுக்கறதுக்கு தயக்கத்தோடு கூட சிலர் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு இப்போ வந்து ஜேம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நல்லா படித்த மக்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரைப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மக்கள் தான் அப்போதுலருந்து இப்போ வரைக்கும் கல்வி அறிவு இல்லாத மக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க படிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் தான் அப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜீசஸ்க்கு வந்து அவர் சொன்ன கட்டளைகளை எழுதி கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ ஜேம்ஸோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணு பைபிள் சர்டிஃபிகேட் கூட வச்சுருப்பாங்க பாஸ் ப படித்து வச்சுருப்பாங்க ஸோ தான் நல்லா படித்தனால உன்னையும் நல்லா படிக்க வச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க ஸோ இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பையன் வந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து அவன் வந்து சம்மர் ஹாலிடேஸில் வந்து இருப்பான் சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரைபு மாதிரி நம்மளும் செயல்படலாம் நமக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியும் ஸோ நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து வேலைக்கு போனோடனே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த கேஷ் செக் சாரி அந்த சில்வர் கோல்டு கேஸ் மிஷின்னு அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தம்ப நம்ம தம்பி போய் கடையை போடுறான் வீட்டில் இருந்த ஒரு ஒரு ரொட்டேட்டபுள் டேபிள் ஒன்று ஒரு ஃபோர் ஃபோல்டபுள் டபுள் சேர் ஒன்று மறக்கிற சேரு ஒன்று டேபிள் ஒன்று எடுத்துகிட்டு போய் போட்டு ஜம்முன்னு உக்காடுறான் சரி நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பண்ணுன அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவன் என்ன பேர் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பையன் வந்துட்டு ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறான் ஆயமாக பப்ளிக் ஸ்கிரைப் அப்படின்னு அதாவது வந்து பப்ளிக் ஸ்கிரைப் ஆல் சர்வீசஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுக்கிறான் ஸோ ஒரு போர்டை ஒன்று வச்சுட்டு அந்த பிளேஸில் போய் உக்காடுறான் அந்த கடைக்கு ஆப்போசிட்டாகவே பட் அவனுக்குள்ள ஒரு ஒரு திங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரப்போகிறவங்களே எழுத படிக்க தெரியாதவங்க தான் ஸோ நம்ம இது எல்லாமே ஃப்ரீன்னு எழுதி வச்சிருக்கோம் ஸோ இதை எழுதப்படி இதை படித்த தெரிஞ்சாதானே அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் ஸோ அப்படி போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே அவன் பக்கம் வராமலே இருப்பாங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு லே ஓல்டு லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பேரன் நினைக்கிறேன் ஸோ அவங்க கொடுத்த லெட்டரை அனுப்பின லெட்டரை வந்து படித்து காட்ட சொல்லி கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஜேம்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா படித்து காட்டிட்டு படித்து காட்டி அவங்கள்ட்ட கொடுக்கறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொறுத்தோடனே ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு காசை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஓல்டு லேடி வந்து கொடுக்குறாங்க கிட்ட பட் வந்து ஓல்டு லேடிகிட்ட பார்த்தோம்னா அந்த பையன் வந்து காசை வாங்கலை இல்லை நான் வந்து ஃப்ரீயாக தான் அந்த சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க ஸோ இப்படி வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண ஜேம்ஸுக்கு கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தோம்னா லெட்டர் எழுதுறதாக இருக்கட்டும் இல்லைன்னா அஃபிஷியல் லெட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை கேஸ் பில் பே பண்ணுறதா இந்த மாதிரியான நிறைய பர்சன்ஸ் வந்து சுற்றி ஹெல்ப்புக்காக நிற்கிறாங்க ஜேம்ஸும் ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுக்குறான் ஸோ ஒருத்தர் முன்னேறினால் அடுத்தவங்களுக்கு பிடிக்காதில்ல ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில்வர் அண்டு இருக்காங்களே அந்த கடை வச்சுருக்காங்கள்ல ஸோ அவங்க வந்து ஒரு போலீஸ் மேனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸ் மேன் வந்து அப்படி மதிய நேரத்தில் வெயிலில் வந்து அந்த பையன் எழுதிக்கிட்டு இருப்பான் ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அப்படியே திடீர்னு அந்த பையன் மேலே அப்படி மிகப்பெரிய ஒரு நிழல் வந்து விழுகும் ஏன்னா பெரிய நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி அண்ணா பார்க்கும்போது அப்படியே ப்ளூ கலர் கண்கள் ஓகேங்களா ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் மேனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த போலீஸ் வந்து அவர் அந்த பையன்கிட்ட வந்து நிற்கிறாங்க ஓரளவுக்கு அந்த பையனை தெரிஞ்ச போலீஸ் தான் அவர் ஸோ தம்பி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு நான் ஹெல்பிங் டெண்டன்சியோடு இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு நீ வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒர்க்கை வந்து நீ இந்த இடத்துல வந்து செஞ்ச செய்யக்கூடாது நீ வந்து இதை வந்து ஃப்ரீயாக பண்ணுற வரைக்கும் ஓகே பட் வந்து நீ வந்து காசு வாங்கின அப்படின்னா நீ வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணுற மாதிரி தான் ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து லைசன்ஸ் வாங்காமல் எந்த ஒரு கடையும் நடத்தக்கூடாது ஸோ அப்படி நீ இங்கே நடத்துகிற அப்படின்னா கன்ஃபார்மாக உன்னை நானே வந்து பிடிச்சி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து வான் பண்ணுறாரு ஜேம்ஸை இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் ஆல்ரெடி போலீஸை பார்த்தோன்னே பாதி பேர் அந்த இருந்து ஓடிடுவாங்க ஏன்னா போலீஸை பார்த்தோன்னே பயம் பட் ஒரு சிலர் நின்றவங்களில் பார்த்தோன்னா போலீஸ்வர்கிட்ட வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என்னவே நல்லது தானே செய்கிறான் நீங்கள் என்ன வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஸோ லேட்டராக பார்த்தோம்னா அன்னை அன்றை அன்றைக்கான நாள் வந்து அது வந்து முடியும் ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து ஜேம்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்படியே பார்க்கு சைடு போகிறான் ஒரு ஏரி சைடு போகிறான் ஸோ அங்கே ஒரு அன்ன எல்லாம் பார்க்குறான் அதை நோக்கி சும்மா விளையாட்டுக்காக கல் கற்களை வந்து எரியலாம் ஸோ அப்படி எரியறதை வந்து இதை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அன்னப்பறவைகள் வந்து ஒயிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அன்னப்பறவைகளை வந்து நம்ம எதிரிய ஒயிட் பீப்புள்ஸ் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு வெளிப்படையாக சொல்லாமல் அன்னப்பறவைகளாக ஸோ நமக்கு ஒயிட் பீப்புள்ஸ் வெள்ளைக்காரங்க வந்து நமக்கு வந்து எதிரிகள் கிடையாது பட் வந்து ஒரு அட்ராக்ஷன் தான் அவங்களும் ஒரு பொருள் தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வேலையை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி அவன் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுறான் ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அவன் லைசன்ஸ் இல்லாமல் கடை ஓப்பன் பண்ண முடியாது சில போ சில தடைகள் இந்த மாதிரியெல்லாம் வருது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க அந்த கடையோட என்ட்ரன்ஸுக்கிட்டே போய் நின்று ஒரு ஒரு சின்ன ஒரு மேகசின் படிக்கிற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறான் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி சிக்கலாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறத ஃப்ரீயாக பண்ணுற ஒரு இடம் எனக்கு தெரியும் என் கூட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேகசினை படிக்கிற மாதிரியே படிச்சு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு அங்கே நிற்கிறான் ஸோ ஒரு சிலர் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஃப்ரீயாக அந்த இடம் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்படி கேட்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க ஒரு சிலர் ஒரு ஒரு ரெண்டு யங் ஒரு ரெண்டு ஓல்டு மேனு அப்புறம் ஒரு யங் லேடியாக இருக்கட்டும் ஒரு ஒரு யூத் கேர்ளாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டுமே இருப்பாங்க ஸோ அதில் அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த ஒரு பேங்க் ஒன்று இருக்குது அங்கே போனோம்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க ட்ரஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் ஒன்று இருக்கும் ஸோ அந்த பேங்க்குக்கு வந்து போனால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் தேர்ட் ஒன்னா ட்ரஸ்ட் நேஷனல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பேங்க்குக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து ஆல்ரெடி அந்த இவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்க பேங்க் அப்படின்னாவே அங்கே ஒயிட் பீப்புள் தானே அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்க தான் இருப்பாங்கன்னு பட் அந்த ட்ரஸ்ட் நேஷனல் பேங்க்கில் வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி ஜேம்ஸ் கிட்ட மிஸ்டர் ஜாய் அண்ட் மிஸ்ஸஸ் ஆடாம்ஸ் அப்படின்னு சொல்லி பிளாக் பீப்புள் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அந்த ட்ரஸ்ட்டு நேஷனல் பேங்க்குக்கு வந்து கூட்டிட்டு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து செக் வந்து ஃப்ரீயாகவே அங்கே வந்து மாற்றிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஐடியா பண்ணி அங்கே இருக்க நபர்கள்ட்ட வந்து பேசியிருப்பான் ஸோ அதே மாதிரி அவங்க அந்த பையனோட பேச்சை கேட்ட ஒரு சிலர் போகும்போது ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லேடி மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி கொடுக்குற அந்த லேடியோட பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லின் அப்படின்னு வந்து நம்ம வந்து இருப்போம் ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஓல்டு லேடி ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அந்த பேங்க்குக்கு வந்து போகிறான் ஸோ அந்த பேங்க்கு போனோடனே அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த மிஸ்ஸஸ் ஆடராம்ஸுங்கிற அந்த பிளாக் லேடி வந்து பார்த்தோம்னா அவங்கள ரொம்ப கனிவாக கூப்பிட்டு அவங்கக்கிட்ட தேவையான பர்டிகுலர்ஸை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அழகாக ஷைனிங்கான ஒரு பாஸ்புக்கை ரெடி பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க ஸோ அந்த ரொம்ப சந்தோஷமாக அந்த மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லிங்கிற லேடி வந்து வெளியில் வந்து இங்கே பாரு கொடுத்துருக்காங்க அதை படித்து காட்டு அப்படிங்கும்போது ஜேம்ஸ் வந்து படித்து காட்டுறான் மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்ளின் ஜூலை நைன் நைன் நைன்டீன் செவன்ட்டி டூ தேர்ட்டி செவன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சு காட்டுறோம் ரொம்ப சந்தோஷம் அந்த லேடிக்கு தனக்கு ஒரு பாஸ்புக் கிடச்சிருச்சு நமக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இவனுக்கும் வந்து தான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு ரொம்ப திருப்தியோடு அங்கேருந்து அப்படியே நடந்து வருவாங்க ஸோ அப்படி வரும்போது ஜேம்ஸ் வந்து கேட்பேன் அந்த ஓல்டு லேடி அந்த ஃப்ரான்கிலின வந்து கேட்குறேன் மிஸஸ் ஃப்ரான்க்ளினை உங்களுடைய பகுதிக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு வந்துவிட்டோமா அப்படின்னு சொல்லி பட் அவங்க வந்து சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருந்து நான் இங்கே வந்துவிட்டேன் ஸோ இங்கே இருக்கிற ரூட் எல்லாமே எனக்கு அக்யூரட்டாக தெரியும் ரெட் அண்ட் க்ரீன் சிக்னல்னால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஸோ அதனால் நான் தானாக என்னோடய வீட்டுக்கு வந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஓல்டு லேடி வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு சொல்கிறாங்க நீயும் வந்து எந்த ஒரு புதுமையான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தயங்காமல் முயற்சி பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பையனும் உடனே வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறோம் ஸோ நம்ம வந்து இவ்வளோ ஒரு ஓல்டு ஏஜில் வந்து இந்த பாட்டி வந்து இவ்வளோ முயற்சியோடு ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஏன் நம்மளால் ஏன் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி இந்த ஒரு சேவையை வந்து எல்லாத்துக்கும் செய்ய செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய சிட்டியில் இருக்கிற சிட்டி ஹால் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு தன்னுடைய ஷாப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கான லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி லைசன்ஸ் வாங்க அந்த பிளேஸ்க்கு அப்ளை பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நம்ம லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நினச்சிக்கிட்டு அவன் போகிற அந்த சுச்சுவேஷனோட நம்ம ஸ்டோரியும் வந்து எண்டாகும் இந்த கதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் படித்த அளவுக்கு நான் உங்களை வந்து சொல்லியிருக்கேன் ஷார்ட்டாக ஸோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதன் முதலாக பார்க்கணும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் My friends thank you and thanks a lot bye